என்னடா சொல்ற ஹீரோபிரின பாத்துட்டியா யூ டெல்லிங் லை யூ கண்ட்ரி ப்ளவ் யூ கண்ட்ரி ப்ரூட் யூ ஆர் எ நேஷனல் ஆர்டிஸ்ட் அப்படினு சொல்ற நீங்க கேக்குது எனக்கு புரியுது சோ நான் வந்து பாத்து நிஞ்சோங்களே ஹெர்போரின பார்க்கல ஹெர்போரின ஸ்பான் பண்ண போறேன் என்னடா சொல்ற ஹெர்போரின ஸ்பான் பண்ண போறியா யூ ஆர் லையிங் மேன் யூ ஆர் லையிங் அப்படினு சொல்லிட்டு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது வெயிட் பண்ணி பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு நம்ம friend ஓகேங்களா மாஸ் தமிழ் கூட சேர்ந்து நம்ம வந்து ஹீரோபிரின ஸ்பான் பண்ண போறோம் சோ அப்புறமா வீடியோ பார்க்கற வந்து பாத்தீனா மறக்காம இப்பே வந்து லைக் அப்புறம் வந்து பாத்தீனா ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லனா வந்து இந்த லாமாவோ லோமாவோ இது வந்து பார்த்தீங்கன்னா கயிற்றில் தொங்கப்படும் அதை தூக்கு மாட்டி அதுவே செத்துரும் அப்புறம் இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வெடிச்சு செத்துரும் ஸோ மறக்காம இப்போ வந்து லைக் பண்ணி விட்டுருங்க ஓகே லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் பிளே வீடியோ ஓகேங்க நான் வந்து பெட்டு வச்சு இது பண்ணிட்டேன் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோபிரின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மோடில் போயிட்டு நெதரைட் ஆறு மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இந்த பொருள் இருக்கு பாருங்களா வெயிட் பண்ண நான் திரும்பியும் காமிக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும் தான் ஹீரோபிரினை ஸ்பான் பண்ண முடியும் ஸோ செம்மையாக இருக்க போது அவன் வந்தவொடனே இன்னும் ஆட்டம் வர்றான்னு பாருங்கள் நாங்கள் அவனை வச்சு செய்ய போகிறோம்னு சொல்லவே மாட்டோம் ஏன்னா வந்து அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு நம்மளை அவன் ஒரே சங்கலை வச்சு செஞ்சு விட்டு போயிடுவான் பட் அவனை பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% உணரலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோ அப்படின்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்பா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஸ்பான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கோல்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற மைன்கிராஃப்டில் ட்ரை பண்ணாதீங்க இது அறிவிப்பு 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 ஒர்க்கே ஆகாது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி வராது ஹீரோ பிரின்னுக்காகவே ஒரு மோடு ஃபைல் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது ஸோ ஃபஸ்ட்டு இதை கோல்டு வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோபுல் ஸ்டோன் வைக்கணும் ஐயோ கோபுல் ஸ்டோன் கொண்டு வர மாட்டேன்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள் டக்குன்னு போயிட்டு ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ மோசி என்னடா அது மோசியோ மாசியோ இங்கே ஒரு கோபுல் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா இந்த மோசி கோபுல் ஸ்டோன் சொல்லிட்டு ஸோ இந்த கோபுல் ஸ்டோன் எடுத்து நீங்கள் வந்து வச்சாதான் ஒர்க் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இந்த கோபுல் ஸ்டோன் எடுத்து அப்படியே நம்ம இன்வென்டரியில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த கோபுஸ்டன் வைப்போமா கீழே விட தம்பி ஓகே அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து நெதராக் ஓகேங்களா விச்சாச்சா இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறோம் என்னன்னா வந்து ஹீரோபிரினோட மண்டையை பண்ண போகிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா சோல் ஸ்டாண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெதர் ஸ்டார் அதை வச்சு இந்த மோடு ஓகேங்களா இது மோடு நான் இப்போ சொல்கிறேன் இது மோடு ஸோ இந்த மோடில் அப்படி பண்ண உருவாகும் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா வந்து மாஸ் தமிழ் அப்புறம் நான் போய் உருவாக்கிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாப்பில்ல நானாக சொன்னேன்னா சரி உருவாக்கிட்டு நீங்கள் என்கிட்ட தான் கொடுக்கணும் நான் தான் வந்து மண்டை வைப்பேன்னு சொன்னேன் ஸோ என்ன பண்ணாப்லன்றதை மட்டும் பாருங்களேன் ஸோ வெயிட் பண்ணுங்க ஏங்க ஓ இந்த லாமாவில் வந்து மவுண்ட் பண்ண முடியுமா வாவ் வாட் இஸ் திஸ் பரவாயில்லையா சரி ஓகே இங்கே பாருங்களேன் நான் வந்து கத்திட்டுருக்கேன் எங்கடா கொடுங்க ப்ரோ நான் வந்து போடுறேன்னு சொன்னேன் இங்கே பாருங்களேன் ப்ரோ கொடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கெஞ்சிட்ருக்கேன் நான் என்ன பண்ணாப்லன்னா சரி இருங்க ப்ரோ தரமுறோன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஸ்பான் பண்ணி விட்டாப்ல அவங்க ஒய் யூ டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப இது ஆகிடுச்சுங்க பாருங்களேன் இது இப்போ ஹெரோபிரின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரோபிரினோ ஹீரோபிரின் ஓகே சரிங்களா பேர் வந்து ஹீரோபிரின் அவன் இப்போ ஸ்பான் ஆகிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க பார்த்தீங்களா ஸோ நெருப்பெரிதா இப்போ வந்து அவன் என்னென்னமோ பண்ணுறாங்க பாருங்களேன் இப்போ வந்து திடீர்னு என்னென்னமோ ஆயிடுச்சு ஸோ சவுண்டு செம்ம டேஞ்சராக இருந்துச்சுங்க சீரியஸாக சொல்கிறேன் சவுண்ட் வந்து செம்ம டேஞ்சரு ஸோ இப்போ நான் வந்து டக்குன்னு போயிட்டு ஆறு மாதிரிலாம் எடுத்து போட்டேன் தெய்வமே இவன் எப்போ வருவான்னு தெரில நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முகக்கவசம் தலைக்கவசம் கால் கவசம் உடம்பு கவசம் எல்லாமே போட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கையில் கத்தி எடுத்து ரெடியாக இருந்துட்டேன் ஓகேங்க இப்போ அவன் எப்போ வரப்போகிறான்னு தெரில ஸோ எந்த நேரம் வேணும் வரலாம் திடீர்னு வருவான் ஸோ எப்போ வருவான்னு யாருக்கும் தெரியாது ஸோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லைக் பண்ணி விட்ருங்க ஏன்னா எனக்கு வந்து உயிர் பயத்தில் இருக்கேன் ஏன்னா சவுண்ட் அவ்வளோ டேஞ்சராக இருக்குது ஐயோ என் ஹார்ட்லாம் துடிக்குதே எந்த நேரத்தில் வருவானோ என்ன பண்ண போகிறானோ ஒன்றும் புரியலையே அவன் திடீர்னு வருவாங்க ஆனால் எப்போ வருவான்னு தெரியாது பட் அவன் டப்புன்னு வந்துடுவான் வரும்போது அப்படியே உங்களுக்கு அள்ளு விட்டுருவான் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வரும் கீழே எங்கே ஸ்பான் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருக்கேன் எங்கேயுமே இல்லையே பயப்பில் எங்கே இருக்கான்னு தெரில நானும் ஏங்க ஏங்க அங்கே பாருங்களே திடீர்னு பாருங்கள் ஏ என்ன இது ஏங்க வந்துட்டாங்க என்னது ஐ பாட்டு ஒல்லே ஐயோ வந்துட்டாங்க ஆத்தி எங்க பார்த்தீங்களா இன்னும் திடீர்னு டெலிபோர்ட்டேன் என்னென்னமோ ஆகுது டேடே தம்பி பாடா கொய்யா சம்மடி ஓகே மண்டையில் ரெண்டு அடி வச்சாச்சு கொய்யா தலையா என்னையாட அடிக்கிற நீனு எங்க 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 டெலிபோர்ட் ஆறாங்க எதுவும் எங்கே மெசேஜ் அனுப்புகிறா பாருங்களேன் ஹுயி மொயினி யூஆர் அ இடியட்டு டேய் கொய்யா யார இடியட்டு வாடா வாடா ஐயோ அத்தி எங்க செம்ம டேஞ்சராக இருந்துச்சுங்க ஆனால் இந்த இது மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா செம்ம டேஞ்சராக இருக்குது கொய்யா என்னது
டைடு ஒயிட் எங்க என்னென்னமோ அனுப்புறாங்க, ஏதோ ஸ்பானிஷ்னு நினைக்கிறேன், என்ன லாங்குவேஜ்னே தெரில, என்னென்னமோ அனுப்பிச்சிட்டு இருக்கிறது, திட்டிட்டு இருக்கான் நினைக்கிறேன் நம்மள. டேய் ஏன்டா பயமா இருக்கு, உன்ன பார்க்க பயமா இருக்கு, இல்லை திட்டிட்டு இருக்கேன், மனசு வச்சிருக்கேன் உனக்கு, மனசு வச்சிருக்கேன் கேட்குறேன். எங்க திடீர்னு இருட்டிச்சுங்க, என்னடா அது, ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்டு தான் மாற்றி விட்டாரா, ஏன் ப்ரோ உங்களுக்கு இந்த வேலை, நார்மலாகவே பயமா இருக்கு, இல்லை நைட் டைக்கி வேறு விட்டிங்களே, என்னதுடா அது, திடீர்னு வெளிச்சம் ஆயிடுச்சு, ஓ இவர் தான் மாற்றிட்டுருக்கான்னு நினைக்கிறேன், சரி ஓகே பரவாயில்ல ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம இந்த ஹீரோ பிரிட்டு போய் பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஏங்க அவன் திடீர்னு நம்மளை வந்து டெலிபோர்ட் பண்ணி விட்டான் பார்த்தீங்களா, ஐயோ ஐயோ, ஏங்க இன்னங்க இப்படி உடச்சி வச்சுருக்கான் கண்ட்ரி ப்ரூட்டு, எப்படி இதெல்லாம் உடஞ்சிச்சு, ஆஹா ஒரே இதுவாக இருக்கே, அவன் என்ன பண்ணான், ஏங்க இப்படி உடையுது, என்னாச்சு தெரியல, ஏதோ பண்ண விட்டான் பயப்புள்ள, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு டப் டப்னு வஞ்சிருக்கு இங்கே பாருங்களேன், எல்லாமே டப்பு டப்புன்னு வஞ்சிச்சு, என்ன பண்ண தெரியலையே, வந்தால் ஏதோ பண்ணா என்ன பண்ணு தெரியல, நான் எல்லாம் வஞ்சிச்சு, என்ன பண்ணியிருப்பான் ஒரு வேளை, இந்த டிஎன்டி ஏதோ வச்சு விட்டானா, டேய் தம்பி எங்கடா இருக்க, என்னது இஐடி, ஆ ஏ டிஎன்டிங்க ஆத்தி, ஓ நீ இதை வச்சு தான் விடிச்சிட்ருக்கேன், ஏங்க அவன் இது பண்ணுறவங்க டிஎன்டி வச்சு ஸ்பான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், ஐடு ஐடு ஐடுன்னு அனுப்புறான், என்ன ஐயோ இங்கே இருக்கானு ரெண்டு பேரா, டே 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 விட்டுருக்கடா டே, எங்க இங்கே பார்த்தீங்களா ஒரே அடி நான் காலிட்டேன் பார்த்தீங்களா, அத்தனைக்கும் நான் வந்து என்சார்ட்டட் நெதரைட்ட ஆர்மர் ஒரே அடியில் நான் காலி பண்ணி விட்டான், அடங்க ஐயா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான் போல இருக்கே, ஒரு அடி தாக்க பிடிக்க முடியல, ஒரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தான் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு ஒரு சீவு சீவனா காலி ஆகிட்டேன், என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், டே 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 இங்கே வாடா இங்கே வாடா, ஏங்க இவன் நம்மளை அடிக்கூடாத மாதிரி இதை பண்ணுறாங்க இவன், ஏன்டா கோழ அடிக்கூடாத மாதிரி பண்ணுறாங்களா, இது உனக்கு தைரியம் இருக்குடா உனக்கு, இது ஐயே ஹாக்டர் சியு, ஏங்க அவன் என்னென்னமோ அனுப்புகிறாங்க, அதை அதை பிரச்சனை நம்மளை ஒரு வேளை ஏதாவது பயமூத்துக்கு அனுப்புகிறானா, என்ன அனுப்புறான், ஆ என்னடாச்சு, ஏங்க என்னங்க ஏங்க சீரியஸாக சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குங்க, ஐயோ இப்போ உங்களுக்கு நான் எப்படி சவுண்டை காமிக்கிறதுல தெரியலையாங்க, செம்ம டேஞ்சராக இருந்துச்சுங்க, அவன் வந்து திடீர் ஃபேஸ் காமிச்சால டெரராக இருந்தது, கொய்யா டிஎன்டி ஐயோ 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 என்னது, ஏங்க இது எஃபெக்ட் வந்துச்சுங்க, இது நோசாவா, இன்னும் நோசா, ஏய் ஏங்க என்னங்க ஸ்க்ரீன் இது, ஏதோ நோசான் எது எஃபெக்ட் போட்டு விட்டான் போல இருக்குது, ஐயோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது, டே டே எங்கன்னா இருக்க எர்போரின், ஏ எர்போ அது டாய்டி ஏதோ டாய்டின்றா, டெய் 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 வாடா 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 தைரியம் இருந்தா வாடா, டெய் தைரியம் தான் வாடா, ஓகே இப்போ நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, நம்ம வந்து இப்போ நான் ஸ்பான் பண்ணுறேன் எர்போரின், திரும்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லேட்டாக ஸ்பான் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கள், திரும்பி நம்ம இவனை ஸ்பான் பண்ணுவோம் வேறு வேல்ல, டெய் இங்கே வாடா இங்கே வாடா, ஐயோ ஏங்க இவனுங்க டிஎன்டி வச்சு வச்சு நம்மளை கொள்றானுங்களே, ஐயோ டெய் என்ன பண்ணுறீங்க எங்க, அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்தில் மைண்ட் கிராஃப்டில் ஈர்போரின்ச்சு ஹீரோ பிரெயின் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் பிளேயர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்களேன், இவங்கனா இப்படி டார்ச்சர் படுத்துறானுங்க, நான் கூட இவனுங்க சும்மா வந்து பயமுத்திட்டு போனானுங்கன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இவங்க இந்தமாரி டிஎன்டி வச்சுட்டு போனாங்களேன்னு தெரியாது, கிரீப்பர் மாதிரி கிரீப்பரோட டபுள் மடங்கு இருக்கானுங்க பார்த்தீங்களா, ஸோ அத்தனைக்கும் இவங்ககிட்ட நம்ம பிரச்சனையே பண்ணக்கூடாது போல இருக்குங்க, ஒரு அடி அடித்தோடனே ஆனால் அவன் வந்து சாவ மாட்டுறான் மறைஞ்சு போயிடுறான், ஆனால் நம்ம ஒரு அடி அடிச்சு நினச்சிவோங்களேன் சரி, அவன் நம்மளை ஒரு அடி அடிச்சு நினச்சிவோங்களேன், நம்ம வந்து பயந்து ஓடி போயிடுவோம், தலைவர் பதிக்கிட்டார் போல இருக்கியா, ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குங்க சீரியஸாக, என்னது பாட்டுன்றான் நம்மளை பார்த்து, பாட்டுன்றான் பாட்ஸ் அப்படின்றான், டேய் யாரை பார்த்துறா பாட்டுன்ற, வீட்டுக்கு கோவம் வந்துச்சுரா, தோ வரண்டா டே தோ வரண்டா தோ வரண்டா, எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கான் பாருங்களேன், ஏங்க இங்கே பாருங்கள் ஒரு பொருள் எடுக்க முடியல, இங்கே பாருங்களேன் இந்தமாரி நம்மளை பண்ணி விட்டான் பாருங்களேன், இங்கே பாருங்கள் பெட்டையும் வைக்க முடியல, அந்தமாரி பண்ணி விட்டான் பாருங்க, இல்லை நியாயமாக இருக்கா, இல்லை நியாயமாக இருக்கேன்னு கேட்குறேன், பாட்டுன்றா வந்து ஒன்றுமே பண்ணணும், பாட்டுன்றா என்னது எரத்து, ஏய் இங்கே வாங்கடா பாட்டுன்றானா, ஏதோ போட்டிருக்கான் ஆனால் பாட்டுன்னு சொல்கிறேன் நம்மளை பார்த்து, டேய் டேய் எங்கடா இருக்க, டேய் வாடா டேய் வாடான்றேன், எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்க, கொய்யா டேய் வாடான்ற வரமாட்டாங்க, ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் பட் இது ஆனால் வந்து பின்னாடி வந்து அடிச்சுட்டு போயிடறான், பின்னாடி வந்து டிஎன்டி வைக்கிறான், அப்படி வந்து அடிச்சுட்டு போயிடறான், பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டான், டே டிஎன்டி வைக்கிறான்டா ஓரா ஓரா, ஐயோ டிஎன்டி வச்சுட்டே இருக்கானே, ஏங்க இவன் இந்த வேர்ல்டே அழிச்சிருவான் போல இருக்குங்க, இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணான், அங்கே பாருங்களேன் அந்த வேர்ல்டுலேயே இது ப்ரோ நைட்டு வைக்கட்டான், ஏ இதுவே டேரராக இருக்குல்ல நைட்டா, டேய் 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 டே ஏங்க ஒரு அடி வாங்கிட்டான், எங்க ஒரு அடி அடிச்சோடே இந்த ஸ்வாடே இதுவாகுதுங்க, அப்புறம் பாவி என்னங்க இது ஒரு அடி அடிச்சதுக்கு இந்த ஸ்வாடு பார்த்தீங்களா, இப்படி போல் மண்டையில் போட்டு சுரே நடி, எங்க எறுபடி ஹாய் நடப்புறாங்க, ஹாய் நடப்பிச்சிருக்காங்க, டேய் என்னடா அது ஹாய் நடப்புறான், எங்க நம்ம மெசேஜ் பண்ணது அவனு புரிஞ்சிருச்சா நைட்டு, ஆ ஐயோ ஏங்க என்னங்க இது, ஏங்க என்னென்னமோ அனுப்புறாங்க, ஐயோ
டேய் என்னடா நடக்குதுங்க ஏங்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க. அவனுக்கு நம்ம பாஷ புரியுதா, நம்மளுக்கு ஹாய் நினைச்சா பார்த்தீங்களா? ஐயோ ஒன்றும் புரியல எனக்கு. சரி வெயிட் பண்ணுங்க, இந்த கோழியாவது அடிக்க பார்க்கலாம். பாருங்க இந்த ஃபுட் இல்லை, சரி இந்த கோழி அடித்து ஃபுட் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல, அந்த மாதிரி பண்ணி விட்டான். இது பார்க்க ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இப்போ வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஹெர்போரின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்காங்க என்னென்ன சேட்டைகள் பண்ணுறான் அப்படின்றது உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்காங்கல்ல. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம நைட்டு மோடு மாற்றியாச்சு. அவனோட இது அவன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குமா, நைட்டு அவன் பவர் எப்படி இருக்கும், காலையில் எப்படி இருக்கும்ன்ற டிஃப்ரெண்ட் பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மோடு போட்டு வச்சுருக்கேன். ஓகே பார்ப்போம், இப்போ பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஹீரோ அப்படின்னு ஸ்பான் பண்ணுவேன், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். அதுவும் செம்மையாக இருக்கும் ஓகேங்களா. வேறு வேர்ல்டில் நம்ம திரும்பி ஸ்பான் பண்ணுவோம். எங்கடா இருக்கும் ஏங்க, ஓடி ஒஞ்சிட்டான்னு நினைக்கிறாங்க. டே தம்பி ஹெரோப்ரின் எங்கடா இருக்க, என்ன ஆலியை காணும், இங்கே ஓட்டானா. டே தம்பி எங்கடா இருக்க, டே வாடா, டேய் எங்கடா அவன், ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கான், மறைஞ்சு போயிட்டான், ரொம்ப நேரமாக அளக்கணுமே, நானும் பார்த்துட்ருக்கேன், ஒரு ஊருக்கு ஓட்டானா. டே எங்கடா அவன், ஏன்டா வேர்ல்டே அழிச்சிட்டான் எங்கே. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போனான்னு தெரியல, பயந்து ஓட்டான்னு நினைக்கிறேன். சரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னு வந்து ஸ்பான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் மூணு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டு, அடுத்து இங்கே ஒன்று ஓகேங்களா, இங்கே ஒன்று. அப்புறம் தள்ளிங்க ப்ரோ, கடுப்பேத்துறா மயிலாடு, யூ மூவ் மேன், மேன் யூ மூவ். ஏங்க கோபல் சொல்லுங்க, நவுருங்க ஏங்க, நவுற மாட்டுறாருங்க நம்மளை, ரொம்ப டென்ஷன் படுத்துறாப்புல. ஓகே நெதராக்கு ஓகே வச்சாச்சுங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பிரியன் மண்டே உருவாக்கி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அவன் மண்டே எப்படி உருவாக்கணும்னா, இதில் இருக்க பொருள் ஃபஸ்ட்டு இது வேணுங்க நம்மளுக்கு, நெதர் ஸ்டார் வேணுமே. ஆ இங்கே இருக்கு பாருங்க நெதர் ஸ்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டன் ஃப்ளெஷ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருந்தால் வந்து நம்ம மண்டே உருவாக்கிடலாம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது மண்டை, ஆ இங்கே இருக்குது பாருங்க மண்டை, எறா மண்டையா ஓகே. முக்கிய திருப்பி சொல்கிறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது, ஏன்னா இது மோடு ஓகேங்களா, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்க மண்டே உருவாக்கி வச்சா இங்கே பாருங்கள், இந்த மண்டே உருவாக்கிட்டோடனே ஸ்கையை பார்த்தீங்களா, கலர்லாம் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஆகுது பார்த்தீங்களா. அதாவது வந்து இவன் வந்தோடனே அந்த ஸ்கையோட கலரே மாறுது. அது நாங்கள் ஆக்ட் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு, ஏ வாட் இஸ் திஸ், ஏங்க இது என்னாச்சு தெரியலையே, ஏன் வரணுமே அவன் என்னத்துக்கு வரமாட்டேங்குது, என்னங்க வச்சு பார்ப்போம், டே வைக்கும் ஏங்க இது மாலை வச்சா வந்துடுவான், நான் வரமாட்டான், எங்க பக்கைச்சா, ஏ வாட் இஸ் திஸ், என்னாச்சு, ஒரு தூக்கி போடணுமா, என்ன பண்ணுன்னு தெரியலையே, ஒரு தூக்கி போடணும்னு நினைக்கிற வெயிட் பண்ணுங்க, தூக்கி போடுவோமா, ஏங்க என்னங்க இது, இன்னொங்க இதுவாக மாட்டேங்குது, இங்கேயே வச்சாச்சு, இல்லையே வைக்க முடிலங்க, ஏங்க இல்லை வைக்கும் மண்டை இங்கே வைக்கணுங்க, ஆனால் மண்டையா, என்னாச்சு இவன் மண்டைக்கு, இங்கே மண்டை இங்கே வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகும், ஆனால் மண்டையை வைக்க முடியல, என்னாச்சு, ஒரு தூக்கி போடணுமா, எனக்கு தூக்கி போடுவோம், இல்லையே தூக்கி போட ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, ஒரு மேலே தூக்கி போடணுமா, ஏங்க என்னங்க இது, இன்னத்துக்கு ஒர்க்கு ஆயிருக்கணுமே, போன தடவை ஒர்க் ஆயிடுச்சு பட் இந்த தடவை ஒர்க் ஆக மாட்டேங்குது. டே 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 ஹெர்போரின்னு ஸ்பான் ஆயிடுறா ப்ளீஸ்ரா, டே கெஞ்ச விடாதரா அண்ணனை, எப்படியாவது ஸ்பான் ஆயிடுறா டே. எல்லாரும் கமெண்ட்டில் வந்து ஹெர்போரின் ஸ்பான் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ஓகேங்களா, அப்படி போட்டால் தான் வந்து ஸ்பான் ஆகும். ஸோ மறக்காம கமெண்ட்டில் வந்து ஹெர்போரின் ப்ளீஸ் ஸ்பான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. இந்த ஹெர்போரின்னா அவ்வளோ பெரிய ஆளா, இல்லை அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குறேங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஒயிஞ்சிட்டான் பார்த்தீங்க, போன வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஒயிஞ்சிட்டான், ஏன்டா ஒளிறீங்க, எங்கள் கிட்ட நேருக்கு நேர் மோத தெரியலையா, நேருக்கு நேர் மோத தெரியாமல் ஒழிஞ்சிட்டான். ஆனால் பாவியா என்னங்க இது, தூக்கி போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இருங்க இந்த தடவை எப்படியாது, ஒருவேளை மேலே ஏறி தூக்கி போடணுமா, இருங்க பார்ப்போம், மேலே ஏறி தூக்கி போடணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, திஸ் இஸ் ஃபைனல் வார்னிங், திஸ் டைம் இட் ஒர்க்கு, பாஸ் கொஞ்சம் நவருங்க, பாஸ் கொஞ்சம் நவருங்க, பாஸ் இருங்க இப்போ இதை உடச்சிட்டு என்ன பண்ணலாம்னா மேலே ஏறி இப்போ நான் வந்து போட்டு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்க. இப்போ நான் வந்து போட்டாச்சு, இப்போ நான் மேலே தூக்கி போட்டா ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா என்சார்ட்டட் ஆப்பிள் அவர் எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா வந்து அவன் வந்து ஸ்பான் பண்ணியாச்சு, அவன் வந்துட்டான், ஈ கேம் இஸ் கம்மிங், ஐ இஸ் ஃபாஸ்ட்டு, ஐ வரப்போறானே, பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது, ஏங்க என்னங்க, டேய் ஏங்க இவன் நெருப்புலேயே கொண்டுருவான் போல இருக்கு, என்னங்க ஸ்பான் பண்ணி இப்படி நெருப்பாக இருக்கு, ஆத்தி டேய் என்ன நடக்குது. ஓகே இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏங்க சரி ஆப்பிளை சாப்பிட்றா, ஓகே ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சார்ட்டட் ஆப்பிள் சாப்பிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இது இருக்குங்க, நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. பாருங்கள் நீங்கள் நெருப்பில் பட்டால் உங்களுக்கு வந்து நெருப்போட இது பவர் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு அடி அடிச்சிங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு இல்லைனா எனிமீஸ்க்கு வந்து ஹெல்த் குறையும். ஏங்க
இது என்ன நடக்குதுன்னா வந்து இது இதை மட்டும் பாருங்க, நான் ஹெர்போரின் ஸ்பான் பண்ணுன்னு என்னன்னு தெரியல. இங்க பாத்தீங்களா ஈ, இங்க பாருங்க ஈன்னு வருதா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஸ்பான் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்பான் ஆகுது. யார் பண்ணான்னு தெரியல, ஈன் ஸ்பான் ஆகுது. அப்புறம் மரத்தோட ஷேப் பாருங்களா, அந்த மரத்தோட ஷேப் பார்த்தீங்களா, எஃப்ன்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியல, அவன் ஸ்பான் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகுது. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குல்ல. ஸோ நம்மளை பயமுத்துக்காக இல்லைனா பண்ணுறா பாருங்க, நானும் வந்து பயப்படாத மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டன் கணக்கான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தோடு தான் இருக்கேன். ஓகே டே ஹீரோ அப்படின் வந்து தொலைடா, முன்னெல்லாம் பார்த்தா வேணா பயப்படுவான். கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்குது. இங்கே இங்கே பாருங்கள், ஹீரோ அப்படினுக்கும் ஸ்டீவுக்கும் நாங்கள் வித்தியாசம் இருக்குது. நம்ம கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பால் இருக்குது, அவன் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பால் இல்லை. அது இல்லைனா அவனோ பெரிய ஆளா. எங்க இன்னொரு க்ளோஸ் டோனுங்க, இங்கே பார்த்தீங்களா ஐ, இங்கே பாருங்கள் இ ஐ, இங்கே பாருங்கள் இப்போ அதுவாக தான் ஸ்பான் ஆயிடுச்சு, நாங்கள் எதுவும் பண்ணலங்க பாருங்கள். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோஸ் ஸ்டோன் வருதா. ஸோ வந்து நம்மளை பயமுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து எஃப், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ, ஓகேங்களா. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தால், எப்படி கட்டினான்னு தெரில, பட் அந்த பில்டிங் மட்டும் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டே இருந்துச்சு, ஏன் எப்படின்னு தெரில. இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்லாம் பார்த்தோன்னே பீதி ரொம்ப ஏறிய ரொம்ப நான் உண்மையே வந்து பார்த்தீங்கன்னா கேரையிட்டேன். ஓகே இஸ் ஓகே இஸ் ஓகே, நீங்கள் லைக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் இன்னொரு ஐ, இங்கே பாருங்க, அங்கே பாருங்கள் இன்னொரு ஐ வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இவன் பாட்டு எப்படி இவன் எப்படி இதை ஸ்பான் பண்ணான்னு தெரில, பட்டு ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அவன் இது வந்து அவன் வரான்ற இண்டிகேஷனாக தெரியல. இங்கே பாருங்கள் மரம் பார்த்தீங்களா, ஸோ மரம் வந்து திருப்பி ஐ, இது என்னன்னு தெரியல ஐ ஐ அப்படின்னு வருது. ஒருவேளை அவன் ஐனா ரொம்ப பிடிக்குமா, அவனுக்கு ஐன்ற வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஐன்ற வார்த்தை வந்து ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பான் ஆகுது, க்ளோ ஸ்டோனில் வருது, மரத்தில் வருது, டெர்ட்டில் வருது. என்னடா அது என்னன்னு கேட்குறேன், இந்த ஆடு வேறு என்ன நிலமையில் இருக்கும், உக்காந்துட்டு புல்லு மெஞ்சிகிட்டு இருக்கு. ஓடிப்போன்னா ஆடையா, ஓடிப்போன்ட்டேன். ஓகே எங்கே அவன் வந்துட்டானா, வந்துட்டானா இல்லையாடா அவன், டேய் எங்கடா இருக்க சீக்கிரம் வாடா, இவன் ஸ்பான் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் தான், கொடுமைப்படுத்துகிறான் மயில் ஆடு, கொடுமைப்படுத்துகிற வந்து தோல்டாடே இருபோரின், எங்கடா இருக்க எங்கடா இருக்க அவன் பதுங்கிட்டான் பயத்தில். ஏ வந்துட்டாங்க வந்துட்டாங்க, என்னது யோய் DNHEB, டேய் வாடா கொய்யா, டேய் வாடா அடி வாங்கடா. ஏங்க இவன் என்னங்க இது அடிக்கும், ஏங்க இவன் வந்தாலே அடிக்க முடியலங்க பார்த்தீங்களா, என்னங்க நியாயம் இது, இவனை அடிச்சு போட்டலன்னு பார்த்தா அடிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்பான் பண்ணப்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடிஞ்சிச்சு, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடிக்க முடியலைங்க பார்த்தீங்களா, ஒரு அடி கூட அடிக்க முடியல. பட் அவன் மட்டும் வந்து அசிஸ்ட்டு போகிறான், மொட்டை தலையன், டேய் வாடா பயமாட்டா உனக்கே, நீ மட்டும் அடிப்பேன் நாங்கள் அடிக்கூடாதா உன்னே, பயந்தான் கோழியா பயந்தான் கோழி, வாடா வாடான்னு உன்னு இங்கே இருக்கா பாருங்களேன், கொய்யா மண்டையா, டேய் டேய் வாடா, டேய் 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 எங்க வேர்ல்டு பக்கேடிச்சுங்க, இங்கே பாருங்களேன் வேர்ல்டு பக்கேடிச்சு எடுக்கிற எப்போரிட் பாருங்க, ஸ்லோ ஆகிட்டான். ஃபஸ்ட்டு வரும்போது எவ்வளோ ஸ்பீடாக வந்து அடிச்சுட்டு இருந்தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பக்கேடிச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் லைட்டாக வந்து ஸ்லோ ஆயிடுச்சு, ஆமாங்க இங்கே பாருங்கள் வேர்ல்டே ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஎன்டி கூட பாருங்களேன் எவ்வளோ லேட்டாக வெடிது பாருங்களேன், ஏன் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா வந்து ஸோ இந்த எர்பரின் வந்தான் பார்த்தீங்களா, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து செர்வர் வந்து லைட்டாக இது ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஓவர்லோட் ஆகிட்டனால, ஏன்னா இவன் ஸ்பான் எப்படா செத்து நான், டேய் என்னடா நடக்குது. ஓகே இங்கே அந்த எர்பரின் ஸ்பான் பண்ணப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு அப்படியே நெருப்பு மலை மாதிரி கொட்டிச்சு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து மைண்ட் கிராஃப்ட் லைட்டாக பக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ பாருங்க வேர்ல்டே ஸ்லோ ஆயிடுச்சு, வேர்ல்டுனா ஸ்லோவாகுது, ஹீரோ பிரெயினே ஸ்லோ ஆகிட்டான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக் ஆயிடுச்சு. ஓகே இருங்க, லாஸ்ட் டைம் அந்த ஹீரோ பிரெயினை பார்த்துட்டு நம்ம வந்து கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் கிளாஸ் டீச்சரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு எல்லோரையும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே எங்கே இருக்கான், ஏங்க 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 இவன் இப்படி இருக்கான், மறைஞ்சு மறைஞ்சு போகிறான். என்னது என்னது டேப்பர் லூவா, டேப்பர் லூனா என்ன டேப்பர் லூ, சரி டிஎன்டி வச்சுட்டு டேப்பர் என்னது சேவு ஐயே செர்வன்ட்டு குட் நைட்டு வேற, டேய் என்னடா போடுற போட கண்ட்ரிபியூட்டு என்ன போடுறான்னு புரிய மாட்டேங்குது. டேய் ஏங்க எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மேலே பயம் இருந்துச்சுங்க, இப்போ எனக்கு பார்த்தா காமெடி பீஸ் மாரி தெரியுது, எத்தனை பேருக்கு வந்து இவ்வளோ பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருக்குது. ஸோ மறக்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு, பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இவன் பேச்சர் பேசியிருக்கு பார்த்தீங்களா, குட் நைட்டு சியூ அப்படின்ட்டு போக போக பயப்பில் வந்து என் கண்ணுக்கு வந்து காமெடி பீஸாக தெரியுறான். டே போட காமெடி பீஸ் டோட்டோவா, இன்னும் டோட்டோவாக இருந்தா என்ன போட்டோவாக இருந்தா நான் ஓடிப்படா. ஓகேங்க இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சி செஞ்சுக்கோங்களேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் பார்த்துட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து மோடு மோடு மோடு
மைன்கிராஃப்டில் இது ஒர்க் ஆகாது, நீங்கள் ஒர்க் ஆகும் பட் நீங்கள் மோடு ஏற்றி பண்ணணும். ஸோ ஓகேங்களா, ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். இந்த ஹீரோ பிரீனே ஒரு காமெடி பீஸுங்க, இவனை பார்த்து எவனாவது பயப்படுவானா, போடா இங்கிட்டு.